டேய், நான் உள்ளே போகும்போது செயின்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன வெயிட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இந்தால் தானே வச்சு சுற்றுந்தாரு. வச்சு சுற்றுனியா? வீட்டில் வச்சு சுற்றுனேப்பா. தமிழ்நாட்டில் இவ்வளவு நகையை போட்டு ஆட்டோ ஓட்டுற ஒரே ஆள் மாதிரி தான். ஹலோ, யார் வந்துடா பாருண்ணா? ஏய், என்னையா நம்ம மாதிரி ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கான்? என்னமோ ஏரியாவில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறான், தொல்லை கொடுக்குறான்னு புகார் வந்ததுன்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கான். என்ன மாதிரி மாமூல் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன பழைய ஞாபகத்தில் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டியா? இப்போ நீ ஒன்றுமே இல்லை, அது முதல்ல உன் மண்டையில் ஏற்றிக்க. ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சார் கிளப்பிட்டு வந்தீங்க? வண்டியை சொன்னேன். ஆட்டோக்காரனுக்குள்ள பழைய மாதிரி லைட்டாக மிச்சம் இருக்கு போல. இருக்கக்கூடாது, தம்ம கீழே போடுறா. ஏய் போடுறா. சொன்னா கேள் மாதிரி போலீஸ்கார இந்த பிரச்சனை வேணாம் மாதிரி. சார் சார், இனிமே இந்த பிரச்சனைக்கு வர மாட்டேன். என்னடா நழுவ பாக்குறீங்களா? போதுண்டா, நிறுத்து. ஏய், இனிமே இங்க நான் தான், புரியுதா? ஒன்னும் உன் புறாக்களை அள்ளிக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடு, இல்ல வாழை சுட்டிட்டு இங்க உட்கார், இல்லை போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போவேன். இனிமே நீ தாண்டா என் அடிதாங்கி. ஏ சிகரெட் கொடு. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரியால் ஆகிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு மேலே கை வச்சா திருப்பி கை வைக்க மாட்டேன்னு தானே வந்து அடிக்கிறான். அதை மட்டும் கழிச்சு வந்து நிற்க சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது மாதிரி. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாங்கள் உன்னை வேறு மாதிரி பண்ணிக்கிறோம். முதல்ல வேலண்ணை ரிலீஸ் பண்ணுண்டா. அந்த போலீஸ்கார் எப்படி வேலண்ணை ரிலீஸ் பண்ணுவான்? மாரி, எனக்கு எதுவும் தெரியாது மாரி. நான் தெரிஞ்சவனுக்கு ஹெல்ப் பண்ணல, அவன் நல்லவன் நினைச்ச மாதிரி ஹெல்ப் பண்ணேன். மற்றபடி நான் அவன் பக்கம்லாம் இல்லை. அவனை லாக் பண்ண எனக்கு ஒரு விஷயம் வேணும். அவன் பண்ண எல்லா ஃப்ராட்தனமும் உனக்கு தெரியும்ல, சொல்லு. அது அவனுக்கு தெரிஞ்ச என் வேலை போய்டு மாதிரி. அம்மாக்கோ, நீ சொல்லலைன்னா உசுரே போயிடும். பரவாயில்லையா? இல்லையா, அவன் லாரி வர ரூட்லாம் எனக்கு தெரியாது மாதிரி. ஆனால் ஒரு மேட்ரு தெரியும், மொத்தமாக லோட் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே மடைக்கு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வருவானுங்க. அதில் சில ரூட்டு மட்டும் எனக்கு தெரியும் மாதிரி. கஸ்டம்ஸ் ஆளுங்க மாதிரி தெரியுது, நல்லா மாட்டணும்டா. குத்துணா சார், வி காட் இட் சார். அப்படின்னா வர மாட்டிச்சுனா வரும். ஹலோ சார், ஸ்டேஷனுக்கு பிரஸ் மீடியாலாம் வந்திருக்காங்க, நீங்கள் ஏதாவது வர சொன்னீங்களா சார்? எது பிரஸ்ஸா? அதே அர்ஜுன் சார் வந்துட்டாரு, பிடிங்க பிடிங்க, அவரை பிடிங்க, போட்டோ பிடிங்க. வா என்னென்னமோ பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வராரு பார்த்தீங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அர்ஜுன் சார், எங்கள் வேலையெல்லாம் நீங்களே செஞ்சிட்டீங்க. எவ்வளோ தான் பண்ணுவீங்க நீங்கள்? ஆ, நிறைய பண்ணுவார் சார். கீப் அப் தி குட் வர்க். தேங்க்யூ சார். என்ன நடக்குதுங்க?
சார், இதெல்லாம் உங்க வேலை தான் சார். கெத்து சார் நீங்க. என்னது? காலையில நான் வந்து பார்க்கும்போது செம்மர் கடலோட கடத்துக்கார பசங்களும் வாசல்ல கிடந்தானுங்க சார். சரி, வழக்கம் போல நீங்க தான் பிடிச்சிருப்பீங்கன்னு நான் தான் சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அறிவு இருக்கா யோ? சார் சார் இங்க பாருங்க சார். யோ, நான் பண்ணலையா? வேறவன் ஏன் பண்ணி? எப்படி சார் திரும்ப திரும்ப கட்டா புடிக்கிறீங்க? கில்லாடி சார் நீங்க. ஏப்பா, இவர் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா பிடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இவரே அதை வர வச்சிருப்பார் போல் இருக்கேப்பா. அவர் ரொம்ப நல்ல வர்றா. நாடா, நம்ம சாருக்கு நம்ம ஸ்டேஷனுக்கே வந்து இதுன்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நீங்க கண்ட்ரோல் இல்ல ஆபீசர். இதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறது. சரகு மட்டும் மாட்டல ஆபீசர், சரகோட சேர்ந்து உங்க ஆளும் தான் மாட்டினா. அவனை விசாரிச்சதுல நிறைய உண்மையை சொன்னான். அந்த உண்மைகள் அவன் ரெவன்யூ ஆஃபீஸர் சொல்ல ரெடி ஆகிறான். அப்படி சொன்னான்னா உங்க நிலைமை என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுங்க. பத்திரிகாரங்களாம் வேற இருக்கிறாங்க. ஏய், இந்த கொசு தானடா நீ நான் தூங்க சொல்ல வந்து என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. நான் உன் கையில் என்ன சொன்னேன்? என்னைக்கா ஒரு நாள் நான் முழிச்சு பேப்ப பட்டினடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன்னு சொன்னா இல்லையா? போயிடுச்சுப்பா. இல்லை, என்ன வேணும் உனக்கு? வேலை நான் ரிலீஸ் பண்ணு. அது எப்படி? சாட்சியோட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன சார் உங்களுக்கு சார் மொல்ல மரத்தனை பண்ண சொல்லி கொடுக்கணும்? உங்களே எவனோ ஒருத்தனை சரண்டர் ஆஃப் சொல்லி அரெஸ்ட் பண்ணி வேலை வெளில விட்டுருங்க சார். இல்லைன்னா அடிதாங்கி பிரசன் சார். இல்ல ஒண்ணு இல்ல, இருக்கியான்னு பார்த்தேன் சார். எப்படி சார் சூப்பரா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறீங்க சார். வெரி குட் சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் சார் ஏழு நல்லா இருக்கு சார். ஒன் பை ஒன் எடுத்துக்கடா. அவர் எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்லாரு. ஓகே, இப்போ நான் வரட்டுமா போலீஸ் ஆஃபீஸர்? வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறாதீங்க.